வணக்கம். இலங்கை செய்திகளின் இன்றைய தொகுப்பு. இணைந்து கொள்ளும் நான் புஷ்கரணி ரவீந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களின் உயிருடன் விளையாடும் அரசு, பைசர் தடுப்பூசியால் சிக்கல். வடமாகாண ஆளுநர் செயலகம் ஒன்றில் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் போராட்டம். வெற்று வீட்டுகளுக்கு பதிலளிக்க விரும்பவில்லை, டலஸ் தரப்பை கடுமையாக சாடிய மொட்டு அணி. சர்வதேச சமூகத்தை தவறான பாதையில் வழிநடத்துகின்றது ரணில் அரசாங்கம், சுரேஷ் பிரேமச்சந்திரன் துர்வீப்பு. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை, சந்தேக நபராக மைத்திரிபாலன், நீதிமன்றம் அழைப்பு. திலீபனின் நினைவேந்தல் வழக்கில் இருந்து ரவிகரன் சிவாஜிலிங்கம் விடுதலை. யாழில் விடுதலை புலிகளின் நகைகள், அகழ்வுக்கு கொழும்பில் இருந்து வருகின்றது குழு. பைசர் தடுப்பூசிகளை ஏற்றாவிட்டால் மாணவர்கள் உயிரிழப்பார்கள் என்று பெற்றோரை அச்சுறுத்தி தடுப்பூசிகளை ஏற்றுங்கள் என்று மருத்துவர்களுடனான கலந்துரையாடலின் போது சிங்கள அதிகாரி ஒருவர் மிரட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் குறிப்பாக வடமாகாணத்தில் தான் 4வது டோஸ் ஏற்றியவர்கள் குறைவாக உள்ளார்கள் என்று அந்த சிங்கள அதிகாரி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 4வது டோஸ் ஏற்றியவர்கள் குறைவாக உள்ளார்கள் என்று அந்த சிங்கள அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் 4வது டோஸ் பைசரை 0.8% மக்களே பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் இந்த தகவலை மறைத்து மேற்கண்டவாறு அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தடுப்பூசி தொடர்பான விடயங்களில் இதுவரை காலமும் எந்தவொரு கடிதங்களோ அறிவுறுத்தல்களோ சுற்றறிக்கைகளோ அனுப்பாத வடக்கு மாகாண பிரதம செயலர் காலாவதியான தடுப்பூசி ஏற்றப்படாமல் இருப்பது தொடர்பில் வடமாகாண சுகாதார திணைக்களத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதேவேளை காலாவதியான தடுப்பூசியை ஏற்ற முடியும் என்று சுகாதார அமைச்சின் சுற்றறிக்கையும் இணைத்து அவர் அந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இம் உறவுகளை விடுவியுங்கள் என சிறையில் உள்ளவர்களின் உறவுகள் கவலையுடன் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் எனது அப்பாவை எங்களிடம் தாருங்கள் என்ற சிறுமியொருவரும் இதன்போது உருக்கமாக அரசிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். சிறையில் உள்ளவர்களை விடுவிக்க கோரி யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஆளுநர் அலுவலகம் முன்பாக இன்று இடம்பெற்ற போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். இதேவேளை கௌரவமான உரிமைகளுடன் கூடிய அரசியல் தீர்வு காண மக்கள் குரல் எனும் தொனிப்பொருளில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் முன்னெடுக்கப்படும் 100 நாள் செயல் முனைவின் 47வது நாள் கவனயீர்ப்பு போராட்டம் இன்று காலை 10 மணியளவில் அம்பாறை திருக்கோவிலில் விநாயகபுரத்தில் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மனித உரிமை மீறல்கள் நடைபெறவில்லை என்று கோரிக்கொண்டு கண்ணுக்கு முன்னால் இலங்கை அரசு தமிழர்களை கொடுமைப்படுத்துகின்றது என குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மு கோமகன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். எனவே இது ஒரு அடிப்படை மனித உரிமை மீறல். இது மனித உரிமை ஐநாவினுடைய மனித உரிமையிலே சபையின் அமர்விலே பங்கு கொண்டு இங்கே வந்து அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுகின்ற இந்த செயற்பாடு தொடர்ச்சியாக நிலவி கொண்டிருப்பதென இது எடுத்துக்காட்டாக இருக்குது. அதே நேரத்தில் அவர்களுடைய உணவு தகுவு போராட்டத்துக்காக அவர்களுடைய உறவினர்கள் தங்களும் எவ்வாறு சாப்பிடுவது வீட்டிலிருந்து கொண்டு அவர்கள் கடந்த திங்கட்கிழமை முதல் அவர்களும் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். பிப்ரவரி 4 தேதி 75வது சுதந்திர தின கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்யும் அதிகாரிகளுக்கு வரலாற்று நிலை மற்றும் பெருமையை கருத்திற்கொண்டு தேசிய நிகழ்வை ஒழுங்காற்றுமாறு பிரதமர் தினேஷ் குணவர்தன அறிவுறுத்தியுள்ளார். புதுமையான முறையில் நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள், 2023 ஆண்டு 75வது சுதந்திர தின நினைவேந்தலுக்கான குழுவின் உறுப்பினர்களின் வகைப்பாக்கம் தொடர்பாக அண்மையில் பொது நிர்வாக உள்நாட்டலவர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. சுதந்திரத்தின் 75வது வருடமானது சிறப்பானதொரு சந்தர்ப்பம் எனவும் தேசிய விழாவின் அனைத்து நடவடிக்கைகளையும் சுதந்திர வரலாற்றை உள்ளடக்கிய புதிய மற்றும் ஆக்கப்பூர்வமான முறையில் அனைத்து தரப்பினரின் ஆதரவுடன் குறைந்த செலவில் நடத்த அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு சுதந்திர தின நிகழ்வு புதிய முறையில் கொண்டாடுவதற்கு ஜனாதிபதியும் எதிர்பார்ப்பதாக பிரதமர் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும அணியினர் தொடர்பில் அலட்டிக் கொள்ள வேண்டியதில்லை, அவர்களது வெத்து வேட்டுகளுக்கு பதிலளித்து எமது நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என ஸ்ரீலங்கா பொது இன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். டலஸ் அழகப்பெரும தலைமையிலான அணியினர் அரசியல் பயணம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை அவர்களுக்கு மக்கள் பலம் இல்லை, வெத்து வேட்டுகள் தேர்தல் வரும்போது இது உறுதியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான தனிப்பட்ட முறைப்பாடு தொடர்பாக அக்டோபர் 14 தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று அழைப்பாணை அனுப்பியுள்ளது. தனிப்பட்ட முறைப்பாட்டின் சந்தேக நபராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை பெயரிட நீதவான் திருண கமிட்டி தீர்மானித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட திருத்தந்தை சிறில் காவி பெர்னாண்டோ மற்றும் ஜேசன்ராஜ் கணேசன் ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக மரணத்திற்கு காரணமான குற்றவியல் சட்டத்தின் 298 பிரிவின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரி தனிப்பட்ட முறைப்பாடு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அர்சேகுலரத்ன சட்டத்தரணிகளான தேஜித கோரலகே உதார முகந்திரங்கே மற்றும் திலின பூன்றி கேவா ஆகியோர் முறைப்பாட்டாளர்கள் சார்பில் முன்னிலையாகியிருந்தனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரியும் சர்வதேச சமூகத்தை தவறான பாதையில் வழிநடத்துகின்றனர் என்று ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ்க பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் அமெரிக்காவின் யுஎஸ் எய்ட் அமைப்பின் நிர்வாக இயக்குநர் சமந்தா பவர் கொழும்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். அதேபோல் ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரியும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அவர்களது கூற்றுக்கு பதிலளிக்கும் விதத்திலேயே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ்க பிரேமச்சந்திரன் மேற்கொண்டவாறு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கொழும்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் ஜெனீவாவில் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரியும் சர்வதேச சமூகத்தை தவறாக வழிநடத்தும் நோக்கில் பொய்யானதும் பிழையானதுமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்காவின் சமந்தா பவர் கொழும்பு வந்திருந்த நேரத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தமிழர்களை விடுதலை செய்வதற்கு பொறிமுறை ஒன்று உருவாக்கப்படும் என்றும் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்துக்கு துரித தீர்வு காணப்படும் என்றும் விடுவிக்கப்படக்கூடிய காணிகள் குறித்து ஆராயப்படுகிறது என்றும் வடக்கு மாகாணம் பெரும் பொருளாதார மையமாக மாற்றப்படும் என்றும் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைக்கு சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் நீண்ட உத்தரவாதங்களை அளித்திருந்தார். ஜனாதிபதி நேர்மறையாகத்தான் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றாரா என்பது முதலாவது கேள்வியாக இருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பயோன் த ஸ்ட்ரகிள் என்ற அமைப்பினர் கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகத்தில் மகஜரொன்றினை கையளித்துள்ளனர். குறித்த நடவடிக்கை இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதற்கு எதிராகவுமே இந்த மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக கடந்த ஏப்ரல் மாதம் முதல் காலிமுகத்துடல் பகுதியில் தொடர்ச்சியாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றதைத் தொடர்ந்து அப்பகுதியிலிருந்து போராட்டக்காரர்கள் அகற்றப்பட்டனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் திருத்தம் கொண்டுவர சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற பேச்சின் அடிப்படையில் தேர்தலை ஒத்திவைக்கும் முயற்சி நடப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளதாக பவுரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் பணிப்பாளர் ரோஹன கேட்டியாராட்சி குறிப்பிடுகையில் தேர்தல் முறையில் திருத்தங்களை கொண்டு வருவது மிகவும் நல்லது என்றாலும் திருத்தம் தொடர்பான தெளிவான பிரேரணை நாட்டுக்கு முன்வைக்கப்படவில்லை. இதுவரையில் அவ்வாறான வரைவு எதுவும் தயாரிக்கப்படவில்லை என்றும் ஆளும் கட்சி பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் மாத்திரமே பாராளுமன்ற தெரிவுக்குழு அறிக்கையில் கையொப்பமிட்டுள்ளதாகவும் ஆனால் எதிர்க்கட்சிகள் எவரும் அதில் கையொப்பமிடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் முறைமை திருத்தப்பட வேண்டும் என்பது உண்மையே, ஆனால் தேர்தல் ஒத்திவைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தியாக தீபம் தெளிவனின் நினைவேந்தலை மேற்கொண்டமைக்காக முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், எம் கே சிவாஜிலிங்கம், முல்லைத்தீவு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் இணைப்பாளர் மரிய சுரேஷ் ஈஸ்வரி, சமூக செயற்பாட்டாளர் பீட்டர் இளஞ்செழியன் ஆகியோருக்கு எதிராக கடந்த வருடம் முல்லைத்தீவு போலீசார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் குறித்த வழக்கானது நேற்று முல்லைத்தீவு நீதவான் ஸ்ரீ சரவண ராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேக நபர்கள் சார்பில் சட்டத்தரணி எஸ் தனேஜியன் மன்றில் முன்னிலையாக்கி தனது சமர்ப்பணங்களை செய்திருந்தமையை அடுத்து அவரது சமர்ப்பணங்களை ஏற்று நீதிமன்றம் குறித்த வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது. வெள்ளவத்தையில் வீடு வாங்க வேண்டுமா? முன்பதிவுக்கு இன்றே வந்துங்கள். இலங்கைக்கான நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் அண்மையில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கணக்காய்வாளர் நாயக திணைக்களம் விசேட கணக்காய்வு ஒன்றினை ஆரம்பித்துள்ளது. கணக்காய்வாளர் நாயகம் பி.சி. விக்ரமரத்ன இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். பொதுநிதி தொடர்பான குழுவினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக இந்த கணக்காய்வு இடம்பெறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இறுதி அறிக்கை விரைவில் ஹோப் குழுவுக்கு கிடைக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 4 கொண்ட குடும்பம் ஒன்றுக்கு நாளாந்த உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக குறைந்தது 2,500 ரூபாய் செலவாவதாக ஆய்வொன்று தெரிவித்துள்ளது.
வைத்திய மற்றும் சிவில் உரிமைகள் தொழிற்சங்க ஒன்றியம் மேற்கொண்ட ஆய்வில் இதுவடிகம் கண்டறியப்பட்டுள்ளது. 5 பேர் கொண்ட குடும்பம் ஒன்றுக்கு உணவு தேவைக்காக நாளாந்தம் 4000 ரூபாய் செலவாவதாக அந்த ஒன்றியத்தின் தலைவர் சமல் சஞ்சீவா தெரிவித்துள்ளார். 5 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு 27,000 பேர் கடும் போசாக்கு குறைபாட்டுடன் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 27,000 சிறார்கள் போசாக்கு குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். எதிர்காலத்தில் 5 வயதுக்கும் குறைந்த சிறார்கள் உணவு பாதுகாப்பு வீழ்ச்சி காரணமாக போசாக்கு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும். பலர் 3 வேளை உணவை உட்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கூட்டு பிரார்த்தனைகளின் போது மயங்கி விழும் பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வைத்திய மற்றும் சிவில் உரிமைகள் தொழிற்சங்க ஒன்றியத்தின் தலைவர் சமல் சஞ்சீவா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் இருபாலை டச்சு வீதியில் உள்ள வீடு ஒன்றில் விடுதலை புலிகளின் நகைகளும் ஆயுதங்களும் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளதால் அங்கு அகழ்வு பணியை மேற்கொள்ள யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திடம் கோப்பாய் போலீசார் நேற்று அனுமதி கோரியுள்ளனர். இந்நிலையில் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று விரைவில் குறித்த இடத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த அகழ்வு பணிகளுக்காக கொழும்பிலிருந்து சிறப்பு குழு ஒன்று வரவழைக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலும் அந்த குழு நீதிமன்ற அனுமதியுடன் இன்று அகழ்வை மேற்கொள்ளலாம் என்று கருதப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோரலை பற்றி மத்திய பிரதேச செயலாளர் பிரிவில் பாவனையாளர் அலுவலகர்கள் அதிகார சபையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் பழைய விலையில் உள்ள பால்மாக்களை பதுக்கி வைத்திருந்த வர்த்தக நிலையம் முற்றுகையிடப்பட்டு பால்மாக்களும் கைப்பற்றப்பட்டதாக மட்டக்களப்பு மாவட்ட பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் ஆர்எஃப் அன்வர் சதாத் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபைக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை கவைய கோரலை பெற்று மத்திய பிரதேச செயலாளர் பிரிவில் வாழைச்சேனை பிரதேசத்தை அண்டிய பிறைந்துரைச்சேனை மாவடிச்சேனை பகுதியில் உள்ள வியாபார நிலையங்களில் பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் சில்லறை வியாபார நிலையம் ஒன்றில் 540 ரூபாய் 790 ரூபாய் ஆகிய பழைய விலையில் பதுக்கி வைக்கப்பட்ட 400 கிராம் பால்மாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டதுடன் பால்மாக்கள் புதிய விலையான 1160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதுடன் குறித்த வர்த்தக நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கலும் செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் ஆர்எஃப் அன்வர் சதா தெரிவித்தார். திறமைகளை கொண்ட வீரர்களுக்கு இலங்கையின் தேசிய அணியில் வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்கும் செயற்திட்டம் ஒன்றினை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் தேசிய வளர்ச்சி பயணத்திற்கான வேலை திட்டத்தின் கிராமத்துக்கு கிரிக்கெட் என்ற துணைப்பொருளில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் முதல் கட்டம் பொலனறுவை மாவட்டத்தில் எதிர்வரும் 18ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவித்துள்ளது. இயற்கையாகவே திறமை உடையவர்களை இனங்கண்டு அவர்களை தேசிய அணிக்குள் இணைத்துக் கொள்வதே இந்த செயல் திட்டத்தின் பிரதான நோக்கம் என ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது. யாக்குட ரயில் நிலையத்திற்கு அருகில் ரயிலுடன் கார் மோதிய விபத்தில் நபரொருவர் உயிரிழந்துள்ளார். வேகன் 6 ரக கார் ஒன்றை இவ்வாறு ரயிலுடன் மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விபத்து இடம்பெற்ற பின்னர் குறித்த கார் ரயிலில் சிக்குண்டு யாக்குட ரயில் நிலையம் வரை இழுத்துச் செல்லப்பட்டுள்ளது. இத்துடன் இலங்கை செய்திகளின் இன்றைய தொகுப்பு நிறைவடைகின்றது. வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.